நடிகை கமல்ஹாசன், நடிகை சிவரஞ்சனி உள்ளிட்ட பலரது நடிப்பில் இயக்குனர் ஜிபி விஜய் இயக்கத்தில் கடந்த 1993 வெளியான திரைப்படம் கலைஞன். இந்த படத்தில் இடம்பெற்ற கொக்கரொக்கோ பாடலில் கமல்ஹாசனும் சிவரஞ்சனியும் இணைந்து பாம்புடன் நடனமாடியிருப்பார்கள். அந்த அனுபவம் பற்றி சமீபத்தில் நடிகை சிவரஞ்சனி பகிர்ந்திருந்தார். அவர் சொன்ன விஷயம் இப்போ பலரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. ஆண்டவர் பல லீலைகள் செய்தவர் என்று தெரியும், ஆனால் இந்த வேலையெல்லாம் பார்த்திருக்கிறாரா என்று நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அந்த பாடலின் பொழுது நான் மேக்கப் ரூமில் இருந்தேன். அப்போது உள்ளே வந்த மேக்கப் மேன் ரெடியா மேடம் என்றார். கூடவே படப்பிடிப்பிற்கு பாம்பு வந்திருக்கிறது என்று கூறினார். உடனே என்ன பாம்பா என்று பயந்த நான் ரூமை உள்ளிருந்து பூட்டி கொண்டு வெளியே வரவில்லை. ஆனால் கமல்ஹாசன் துணிச்சல் மிக்கவர். அவர்தான் எனக்கு பாம்பை பழக்கினார். முதலில் அவர் எங்கே ஹீரோயின் காணவில்லையே என்று கேட்டார். அப்போது நான் பயத்தில் வரமாட்டேன் என்று அடம்பிடிக்கிறேன் என்று மேக்கப் மேன் சொல்ல கமல்ஹாசன் வந்து என்னை சமாதானப்படுத்தினார். பாம்பு மிகவும் பாவம், நாம் ஏதாவது செய்தால்தான் அது உஷ் உஷ் என்று ஏதாவது செய்யும் என்று பேசி பாம்பு குறித்ததான பயத்தை போக்கினார். கிட்டத்தட்ட எனக்கு அவர் 5 நிமிடங்கள் கவுன்சிலிங் கொடுத்தார். அப்படி பேசி பேசிதான் அந்த பாம்புடன் என்னை நடிக்க வைத்தார். ஒரு கட்டத்தில் நானும் நடிக்க ஒத்துக்கொண்டேன். அந்த பாடலில் அந்த பாம்பை என் தோளில் போடுவார்கள். அது என் உடம்பில் நெளிந்து கன்னத்தில் வந்து நாக்கால் நக்கும். அப்பொழுது என் உடம்பெல்லாம் ஆடி போய்விட்டது. ஆனால் அந்த பாடலுக்கு பின்னர் எனக்கு பாம்பு குறித்ததான பயமே போய்விட்டது. அதன் பின்னர் தெலுங்கு படம் ஒன்றில் நான் பாம்பு கதாபாத்திரமாகவே நடித்தேன். அந்த படத்தில் பாம்பை எடுத்து என்னுடைய மடியில் வைத்துக் கொண்டேன். நான் ஷூட்டிங் போனாலே அது எனக்கு ஒரு செல்லப்பிள்ளையாக மாறிவிட்டது. அதை நான் கொஞ்சிக் கொண்டிருந்தேன். எல்லாமே கமல் சார் எனக்கு படைக்கிவிட்டதுதான் என்று அவர் கூறினார். இவர் கூறிய இந்த விஷயம் நெட்டிசன்களை ஆச்சரியப்பட வைத்துள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.